வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் விதை விழுந்து கிடைக்காமல் விவசாயிகள் தவிப்பு. விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வேளாண் துறை அதிகாரிகள் உறுதி. கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்க புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள். குலாப் புயலால் ஏற்பட்ட வானிலை மாற்றம் காரணமாக கன்னியாகுமரியில் பரவலாக மழை. பேச்சிப்பாறை அணையிலிருந்து 1000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றம். திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சேலம் ஓமலூரில் நடைபெற்ற ஏலத்தில் வெல்லத்தின் விலை சிப்பத்திற்கு 100 ரூபாய் உயர்வு. தீபாவளி பண்டிகை வரை விலை குறைய வாய்ப்பில்லை என வியாபாரிகள் தகவல். மேட்டூர் அருகே பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் ஓடையை தூர்வாரிய தூய்மை பணியாளர்கள். தகுந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை அருகே சிதிலமடைந்து காணப்படும் பள்ளி மேற்கூரைகள். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் மறுப்பு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் தைரியமிகு தியாகம் மக்களிடையே தேசபக்தியை தூண்டியதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் என்கவுண்டர் நடத்தி ஒரு பயங்கரவாதியை சுட்டுக் கொன்றனர். சிறப்பு பண்புகளுடன் கூடிய 35 புதிய பயிர் வகைகளை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் முழு நேர தலைவராக சௌமித்ரா குமார் ஹல்தர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிவசேனா எம்பி பாவனாவை அமலாக்கத்துறை கைது செய்தது. நாடு முழுவதும் பள்ளிகளை பகுதி பகுதியாக திறக்க மத்திய அரசுக்கு ICMR அமைப்பு பரிந்துரை செய்துள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான முதல் காலாண்டில் 9 துறைகளில் 29%, அதாவது 3.8 கோடி வரை வேலைவாய்ப்பு பெருகி இருப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. கோவாக்சின் தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல் வழங்குவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அனைவருக்கும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதிபர் ஜோ பைடன் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளார். பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் இன்சமாம் ஹுல் ஹக்கிற்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. மகளிர் டென்னிஸ் இரட்டையர் பிரிவு தரவரிசையில் இந்திய வீராங்கனை சானியா மிர்சா 42 இடங்கள் முன்னேறி 62வது இடத்தை பிடித்துள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. கடல்
கடலூர் மாவட்டத்தில் விதை உளுந்து கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு விதை உளுந்து கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாசலம், மங்களம்பேட்டை, புலியூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மானாவாரி சாகுபடியாகவும் கிணற்று பாசனத்தின் மூலமும் 13,000 ஏக்கர் பரப்பில் உளுந்து பயிர் செய்வது வழக்கம். கடந்த ஆண்டு பயிரிடப்பட்ட உளுந்து செடிகள் மழை வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்ததால் விதைக்கு கூட உளுந்து இல்லை என்ற நிலை ஏற்பட்டது. தற்போது உளுந்து சாகுபடிக்காக விவசாயிகள் தயாராகி வரும் நிலையில் விவசாயிகளிடம் விதை உளுந்து கையிருப்பு இல்லாததால் வேளாண் விரிவாக மையத்திற்கு கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருகின்றனர். ஒரே நாளில் 8 டன் விதை உளுந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் விதை உளுந்து கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அதிக அளவில் உளுந்து பயிர் செய்யும் இந்த பகுதியில் குறைந்த அளவு விதை உளுந்து வழங்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விருத்தாசலம் வேளாண் துறை உதவி இயக்குநரிடம் கேட்டதற்கு வெளி மாவட்டத்தில் விதை உளுந்து வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை வாங்கி பயன்படுத்தி அதன் மூலம் கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை அஞ்சல் நிலையம் சார்பில் நடைபெற்ற சிறப்பு அஞ்சல் உரைகள் வெளியீட்டு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் சிறப்பு அஞ்சல் உரைகளை வெளியிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக நாட்டின் வரலாறு, சாதனைகள், பண்பாடு மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்தார். கடிதங்கள் எழுதி பழகவும் உறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த ஆவணங்கள் நமக்கு உதவிகளாக இருக்கும் என்று சொல்லி இந்த புவிசார் குறியீடு உள்ள உரைகளை வாங்கி பயன்படுத்துவோம், அதன் மூலம் இந்த கைவினை கலைஞர்களை நாம் ஊக்கப்படுத்துவோம் என்று சொல்லி இதற்கு வழிவகை செய்த மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் குறிப்பாக இந்திய தபால் துறைக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி இடைபெறுகிறேன். நன்றி. குலாப் புயலால் ஏற்பட்ட வானிலை மாற்றம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தின் மலையோர பகுதிகளிலும் கடலோர பகுதிகளிலும் நகர பகுதிகளிலும் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்தது. மாவட்டத்தின் முக்கிய அணைகளில் ஒன்றான பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6,000 கனஅடியாக இருந்ததால் வினாடிக்கு 3,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இதனையடுத்து கோதையார், திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, தாமிரபரணி ஆறு ஆகிய இடங்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் மாவட்டத்தில் நேற்று மழை குறைந்ததால் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ளது. தற்போது பேச்சிப்பாறை அணையிலிருந்து 1,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அணையிலிருந்து நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் தொடர்கின்றன. பிரதமரிடம் ஒப்படைக்கப்பட்ட சிலைகள், கடலுக்கு செல்லாத மீனவர்கள், காட்டு யானையால் திணறும் வனத்துறை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உற்பத்தியாகும் வெள்ளத்தின் விலை சிப்பத்திற்கு 100 ரூபாய் உயர்ந்துள்ளது. தீபாவளி பண்டிகை வரை வெள்ளத்தின் விலை உயரும் என்று வியாபாரிகள், வெள்ளம் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் கரும்பு சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல கரும்பை அரைத்து வெள்ளம் உற்பத்தி செய்யும் 100க்கும் மேற்பட்ட கரும்பாலைகள் உள்ளன. இந்த ஆலைகள் மூலம் தினமும் 100க்கணக்கான டன் வெள்ளம் உற்பத்தி செய்து விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் சேலத்தில் நடைபெற்ற வெள்ளம் ஏலத்திற்கு ஓமலூர், சக்கரை செட்டிப்பட்டி, டேனிஸ்பேட்டை, கருப்பூர், தேக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 30 கிலோ எடை கொண்ட 2,500 சிப்பத்தை உற்பத்தியாளர்கள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இதில் உருண்டை வெள்ளம் ஒரு சிப்பம் 1,280 முதல் 1,320 ரூபாய் வரையும், அச்சு வெள்ளம் 1,300 ரூபாய்க்கும் விற்பனையானது. வழக்கத்தை விட ஒரு சிப்பத்திற்கு 100 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் இந்த விலை உயர்வு தீபாவளி வரை குறைய வாய்ப்பில்லை என்று வியாபாரிகளும் வெள்ளம் உற்பத்தியாளர்களும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். ஆரணி அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள வகுப்பறைகள் கொண்ட பள்ளிக்கு மாணவர்களை அனுப்ப மாட்டோம் என்று பெற்றோர்கள் மறுத்துள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கீழ்பட்டு கிராம ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கடந்த 40 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. கீழ்பட்டு கிராமத்தில் 1000 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள நடுநிலைப்பள்ளியில் 290 மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். வகுப்பறைகளில் உள்ள மேற்கூரைகள் இடிந்து விழுந்து வகுப்பறைகள் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் கல்வித்துறைக்கு பலமுறை முறையிட்டும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை என பெற்றோர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். 1வது 8வது வரைக்கும் இங்க ஸ்கூல் இருக்குது, அது வந்து சரியானபடி இல்லை. அது கூரையெல்லாம் இடிஞ்சு போய் சுயமாவட்டில் கட்டி கொடுத்த ஸ்கூலு. இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே கட்டின ஸ்கூலு. இது வந்து சரியில்லை. இந்த 8வது வகுப்பு வரைக்கும் எப்படி பசங்க படிக்க முடியும்? ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. கேட்டெல்லாம் எல்லாம் உடச்சிட்டு இதுவாக நல்லா இல்லை. இந்த இது வந்து கூரை வந்து நல்லபடியாக கட்டி கொடுத்து சீர்திருத்தம் பண்ணால் தான் நாங்கள் வந்து பசங்களை பள்ளியோட அனுப்ப முடியும். சிதிலமடைந்த பள்ளிக்கு ஒட்டுமொத்த கிராமத்தினரும் தங்களுடைய குழந்தைகளை அனுப்ப மாட்டோம் என மறுப்பு தெரிவிக்கும் பெற்றோர்கள் பள்ளியை சீரமைத்து மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பெற்றோர்களும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் ஓடையில் தூர்வாரும் பணியில் துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூரை அடுத்த வீரக்கல்புதூர் மற்றும் பி என்பட்டி பேரூராட்சி பகுதியில் சாக்கடை கழிவுநீர் செல்வதற்காக பிரதான ஓடை உள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் தொடங்கவுள்ள நிலையில் நீர்நிலைகள் ஓடைகள் அனைத்தும் தூர்வாரும் பணி மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் கையுறை, காலுறை, முகக்கவசம் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பேரூராட்சி துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பேரூராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களும் தங்களிடம் இருப்பதாகவும் அதை அணிய துப்புரவு பணியாளர்கள் மறுப்பதாகவும் கூறுகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு தேனியும் நானும் புகைப்பட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. போட்டியில் 16 வயதுக்கும் மேற்பட்டோர் மற்றும் 16 வயதுக்கு கீழ் உள்ளோர் என 2 பிரிவுகளாக கலந்து கொண்டு மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை, குறிப்பாக வரலாற்று நினைவு சின்னங்களை புகைப்படங்கள் எடுத்தனர். இந்த நிலையில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேரு யுவகேந்திரா திட்ட பொறுப்பாளர் ஸ்ரீராம் பாபு பரிசு வழங்கி கௌரவித்தார். நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே ஆவரை குளத்தில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலை ஒன்று திடீரென முறிந்து விழுந்து தீப்பிடிக்க தொடங்கியது. இதுகுறித்து வள்ளியூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். விபத்தில் எந்தவித சேதமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இருந்து பல்வேறு காலகட்டங்களில் கடத்தல்காரர்களால் கடத்திச் செல்லப்பட்ட 157 புராதன கலைப்பொருட்களை அமெரிக்க அதிபர் பைடன் சென்ற வாரம் பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்தார். கிமு 2000 சேர்ந்த சில கலைப்பொருட்களும் இவற்றில் அடங்கும். கடத்தப்பட்ட இந்த புராதன பொருட்களை கண்டறியவும் அவற்றை இந்தியா கொண்டுவரவும் பெரும் பங்காற்றியுள்ளது இந்தியா பிரைட் ப்ராஜெக்ட் என்ற தொண்டு நிறுவனம். தங்கள் குழுவினர் இந்தியாவில் இருந்து கடத்தப்பட்டு உலகம் முழுவதும் உள்ள சிலைகள் குறித்த பல தகவல்களை சேகரித்து வருவதாக தெரிவிக்கிறார் இந்தியா பிரைட் ப்ராஜெக்டின் நிறுவனர் விஜயகுமார். 53 சிலை, இப்போ ஒரு 157 சிலைகள். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து டைரெக்டாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணது, மற்றது வந்து இந்த மாதிரி ராபர் ஃபோட்டோஸ் அனலைஸ் பண்ணி நாங்கள் கொடுத்த லீட்ஸ் மூலமாகவும் அமெரிக்கா மற்றும் லண்டன், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் எங்கள் நெட்ஒர்க் ஆஃப் ஸ்காலர்ஸ் இது வந்து ஒரு ஒரு போராட்டமாக நடத்தி கொண்டு வந்திருக்கு. இது வந்து வாலண்டரியாக யாரோ தூக்கி கொடுத்தது இல்லை. இதில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சொல்லணும்னா ஒரு 8 சிலைகள் எல்லாமே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது. இதை தவிர ஒரு 90% நாங்கள் ஒர்க் பண்ணது, கிட்டத்தட்ட ஒரு 140 கிட்டத்தட்ட. மித்ததெல்லாம் இந்த மாதிரி சீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு பயந்து எங்கிட்ட இந்த மாதிரி நான் சிலை வாங்கியிருக்கேன்னு அமெரிக்காவுக்கு அவங்க திருப்பி அந்த கலெக்டர் திருப்பி கொடுத்தது. ஸோ காஸ்ட் எஃபெக்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95% எங்கள் வேலையாக தான் இருக்கும். தற்போது இந்தியா கொண்டுவரப்பட உள்ள இந்த சிலைகளில் பெரும்பாலானவை மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தது என தெரிவிக்கும் விஜய், கடத்தல்காரர்கள் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு சிலைகளை கண்டுபிடித்து கடத்தி செல்வதும் உண்டு என தெரிவிக்கிறார்.
நிறைய அகழ்வாராய்ச்சி நடக்குது. அதாவது இப்போ வரதுல வந்து மெஜாரிட்டி வெஸ்ட் பெங்கால் இருக்கிற சந்திரகேத்துகர்னு ஒரு இடத்துல 2200 ஆண்டு பழமையான சுங்கா டைனாசிட்டி, இது மாதிரிலாம் ஒரு டைனாசிட்டி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப மிக அழகிய டெரக்கோட்டா மற்றும் கல் கைவண்ணங்கள், அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கிளுகிழப்பாக மாதிரி இருக்கும், டெரக்கோட்டாலேயே பண்ணது ரொம்ப அழகான பொருட்கள். இது வந்து 1968 தான் அகழ்வாராய்ச்சி நடந்தது இந்தியா, அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ணலை. நிறைய அந்த இடத்துலேருந்து உலகம் முழுக்க அதை விற்றுட்டுருக்காங்க. இந்தியாவில் சிலை கடத்தல், புராதன கலைப்பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்கு கடுமையான சட்டங்கள் இல்லை என தெரிவிக்கும் விஜய், அரசு சட்டங்களை கடுமையாக்கினால்தான் கடத்தல் சம்பவங்கள் குறையும் என தெரிவிக்கிறார். இந்தியாவில் வந்து லா ரொம்ப வீக்காக இருக்கு. வி வாண்ட் டு லாபி த கவர்மெண்ட் டு ஸ்ட்ரென்தன் த ஹெரிட்டேஜ் லாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்மி பனிஷ்மெண்ட் தான், அதனால இது நிறைய வேலை கம்மி பனிஷ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிசாஸ்டர். இந்தியாவின் பொக்கிஷங்களை மீட்டெடுக்கும் பணியில் ஒன்றிணைந்துள்ள தன்னார்வலர்களின் சேவை பாராட்டுதலுக்கு மட்டுமல்ல போற்றுதலுக்கும் உரியது. திருநெல்வேலி மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் மாவட்டத்தைச் சேர்ந்த உவரி கூடுதாளை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 1600 நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுறுத்தலின்படி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் 350 நாட்டுப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் மாவட்டம் முதுமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள மேலம்பளம் பழங்குடியினர் கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை விநாயகன் 2 வீடுகளை இடித்து சேதப்படுத்தியது. இதுவரை 30 மேற்பட்ட வீடுகளை யானை சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவித்த கிராம மக்கள் காட்டு யானை விநாயகனை அடர்ந்த காடு பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை விடுத்து வருகின்றனர். வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை என்பதால் விநாயகன் யானை ஊருக்குள் நுழையாமல் இருக்க கும்கி யானையை பாதுகாப்பிற்காக வன எல்லையில் நிறுத்தி வைத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் உருவாகும் செயற்கை கடற்கரை, செல்லப்பிராணிகளுக்கான தடுப்பூசி முகாம், பனி விதைகளை நடும் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற கடற்கரையில் செயற்கை மணற்பரப்பு உருவாக்கி வரும் நிலையில் கடல் உள்வாங்கியதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. புதுச்சேரியில் பல்வேறு கடற்கரைகள் உள்ள நிலையில் கற்களில் அலைகள் மோதி எழும்பும் காட்சியை பார்ப்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வந்து செல்வர். மேலும் பலர் கடலில் தற்கொலைக்கு முயற்சி செய்து கடலில் மூழ்கி உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. இந்நிலையில் இது ஆபத்து நிறைந்தது என கருதிய அரசு கடற்கரையோரம் செயற்கை மணல் திட்டுகளை உருவாக்கி வருகின்றது. தொடர்ந்து அனைத்து கடற்கரைகளையும் செம்மைப்படுத்தி சுற்றுலாவை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த செயற்கை மணற்பரப்பால் கடற்கரை இயற்கையாக காட்சியளிப்பதோடு ஏராளமான சுற்றுலாவினர் மணலில் அமர்ந்து கடல் அழகை ரசிக்கின்றனர். இந்நிலையில் செயற்கை மணற்பரப்பை பார்த்து கடல் நீண்ட தூரம் உள்வாங்கியதாக ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டது. இதனால் வருத்தமடைந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுற்றுலாவை மேம்படுத்தும் அரசின் செயல்பாடுகளை பற்றி தவறான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். மதுரை செல்லூர் கண்மாயில் 1000 பனைமர விதைகளை நடும் பணியில் தன்னார்வ இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளது பாராட்டுகளை பெற்றுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள கண்மாய்களை பாதுகாக்க அதன் கரைகளில் 1000 பனை விதைகளை நடும் பணியை சமூக அமைப்புகள் மற்றும் அமெரிக்கன் கல்லூரி தேசிய மாணவர் படையினர் மேற்கொண்டனர். தொடர்ந்து செல்லூர் கண்மாயில் நீர் இருப்பை உயர்த்தவும் நிலத்தடி நீர்மட்டத்தை காக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தன்னார்வலர்கள் தெரிவித்தனர்.
செல்ல பிராணிகளால் அதன் உரிமையாளர்களுக்கு நோய் தாக்காமலும் உயிரிழப்பு ஏற்படாமலும் தடுப்பதற்காக செப்டம்பர் 28ஆம் தேதி உலக வெறிநோய் தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பாக வளர்ப்பு நாய்களுக்கு தடுப்பூசி முகாம் இன்று நடைபெற்றது. காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடி தொடங்கி வைத்த இந்த முகாமில் ஏராளமான வளர்ப்பு நாய்கள் கொண்டுவரப்பட்டு அவற்றிற்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் கடந்த ஒரு மாதமாக பெய்த மழையால் கஞ்சநாயக்கன்பட்டி வடமனேரிக்கு தண்ணீர் வந்ததை அடுத்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தண்ணீர் வந்த செய்தி அறிந்த இரண்டு கிராம விவசாயிகளும் மக்களும் மலர்தூவி வரவேற்றனர். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை இணைந்து கால்வாய் அடைப்பை அகற்றி ஏரிக்கு தடையின்றி தண்ணீர் வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி தேர்தல் பறக்கும் படையினர் நேற்று நள்ளிரவில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பேருந்தில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 1,52,000 ரூபாய் ரொக்கம், 529 புடவைகள், 100 குவாட்டர் மது பாட்டில்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 2 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு 100 மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் 25 ஏக்கர் பரப்பளவில் 338 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி கட்டும் பணிகள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கியது. கட்டுமான பணிகள் முடிவு பெற்ற நிலையில் கடந்த ஜூலை 28ஆம் தேதி இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தை அடுத்த கோமங்கலம் மேட்டுத்தெருவில் இரவு நேரங்களில் சில இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் உலா வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இருசக்கர வாகனத்தில் உலா வந்தவர்களை தடுத்து நிறுத்தி விசாரித்த மக்களிடம் தகராறிலும் ஈடுபடுவதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் புகார் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த நபர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த ஓந்தியம் கிராமத்தில் 50 வருடங்களாக பயன்பாட்டில் இல்லாத சுடுகாட்டிற்கு ஈரடுக்கு சாலை அமைத்ததாக 544,000 ரூபாய் முறைகேடு செய்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த பகுதியில் பயன்பாட்டில் இல்லாத சுடுகாட்டிற்கு கடந்த 2013-14ஆம் ஆண்டு தாய் திட்டத்தின் கீழ் ஈரடுக்கு தார் சாலை அமைத்துள்ளதாக பொய்யாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் சாலை அமைப்பதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலராக இருந்த இளங்கோ என்பவர் ஒப்பந்ததாரர் பஷீர் என்பவருக்கு ஆணையை வழங்கியுள்ளது தெரியவந்துள்ளது. அதே கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சாலை அமைத்ததற்கான விவரங்களை பெற்றதன் மூலம் முறைகேடு நடைபெற்றது அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. காலிக்குடத்துடன் காத்திருக்கும் மக்கள், வயல்வெளிக்குள் வாக்கிங் சென்ற கரடி, பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழகம் மற்றும் ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக வேலூர் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள ஏரிகள் நிரம்பி வருகின்றன. நிரம்பி வழிந்த ஏரி நீரை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மலர்தூவி வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், கழிஞ்சூர் அருப்புமேடு பகுதியில் தரைப்பாலம் உயர்மட்ட பாலமாக அமைக்கப்படும், கழிஞ்சூர் ஏரி 25 கோடியில் பொழுதுபோக்கு இடமாக மாற்றப்படும் என தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியை அடுத்த குங்கனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சிவப்பா என்பவரை அவர் வீட்டின் அருகில் புதரில் மறைந்திருந்த கரடி எதிர்பாராத விதமாக தாக்கியது. இவரது அலறல் சத்தம் கேட்டு வந்த கிராம மக்கள் கரடியை விரட்டியடித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகாவை அடுத்த கூம்பூர் ஊராட்சியில் குடிநீர் தெருவிளக்கு வசதி செய்து தரக்கோரி கூம்பூர் பிரேம்நகர் பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை காலிக்குடங்களுடன் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்.
கோவை மாவட்டத்தில் ரயில் வருவது கூட தெரியாமல் ரயில் பாதையில் உறங்கிக் கொண்டிருந்த நபரின் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. கோவை துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் இடையே கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி மெமோ ரயில் சென்றபோது ரயில் தண்டவாளத்தின் அடியில் நபர் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தார். இதனை கவனித்த ரயில் ஓட்டுநர் ரயிலில் இருந்து பலமுறை சத்தம் எழுப்பியும் அவர் எழுந்திருக்காததால் ரயிலை நிறுத்தியுள்ளார். இதையடுத்து ரயில் பணியாளர்கள் கீழே இறங்கி அவரை எழுப்பியபோது அவர் மதுபோதையில் உறங்கிக் கொண்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை எழுப்பி வெளியேற்றி எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இதனை அங்கிருந்த ஒருவர் செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நிலையில் வீடியோ வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மதியம் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கனமழையால் நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தை அடுத்த பின்னம்பூண்டி கிராமத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது டாடா எஸ்சி வாகனத்தில் பாண்டிச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட வெளி மாநில 500 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மசக்காளிப்பாளையத்தை அடுத்த ராஜலட்சுமி நகர் பகுதியில் ஏசி மெக்கானிக்காக பணிபுரிந்து வரும் பாரதி மற்றும் பீட்டர் ஆகியோரின் வீட்டிற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுள்ளனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த சிலுக்குவார்பட்டி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டிய செந்தில்குமார் என்கிற இளைஞரை போலீசார் மடக்கிப்பிடித்து சிறையில் அடைத்தனர். கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக வாயிலில் அகவிலைப்படியை உடனே வழங்கவும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் தொழிலாளர்களை சேர்க்கவும் வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அறக்கண்டநல்லூர் பகுதியில் அதிகாலை போலீசார் நடத்திய சோதனையில் 300 குவார்ட்டர் பாட்டில்கள் மற்றும் 1000 ஹான்ஸ் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் 2 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அடுத்து தாழையூர் கிராமத்தில் கூத்தாடி முத்து பெரியநாயகி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் முன்பாக கதவின் பூட்டை உடைத்து உண்டியலை உடைக்க முடியாததால் ஏமாற்றத்துடன் திருடர்கள் திரும்பிச் சென்றனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் கொமரலிங்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாட்டு மாடுகள் தொடர்ந்து காணாமல் போவதாக புகார் எழுந்துள்ளது. மாடுகளின் உரிமையாளர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மோகன்ராஜ் என்பவரை கைது செய்து மாடுகளை மீட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த கூகலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 1 மற்றும் 2 வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் முறையாக குடிநீர் வழங்க கோரி 50 மேற்பட்ட கிராம மக்கள் கூகலூர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள மேல் ஏரிப்படுத்து கிராமத்தில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 டவர் ஃபேன்களை பறக்கும்படை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதுகுறித்து திருக்கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.